ஸ்ரீகாஞ்சி பெரியவர் அத்தியாயம் பத்து பெரியவர் தன் பதிமூணாவது வயதில் மேற்கொண்ட கதையின் ஒரு பாதியை கூறி நிறுத்தியவராக உபன்யாசம் கேட்டபடி அமர்ந்திருக்கும் கூட்டத்தை பார்க்கிறார் கூட்டத்திடம் ஒரு அர்த்தமுள்ள மௌனம் பெரியவரின் உபன்யாசத்தில் அவர்கள் தங்களையே மறந்து அமர்ந்திருக்கிறார்கள் அதைவிட அவர் பேசுவதை கேட்டபடி இருந்த அவரது குருவானவர் ஆச்சரியத்தின் உச்சத்திலேயே இருக்கிறார் ஒரு புராண கதையை எப்படி சொல்ல வேண்டும் என்பது தெரிந்து துளியும் சுவாரஸ்ய குறைவின்றி அவர் சொல்ல சொல்லிச் செல்வதை கண்டு இனி இந்த கா காமகோடி மடத்தைப் பற்றி யாதொரு கவலையும் படத் தேவையில்லை இவன் பாலகனுக்கு பாலகன் ஞானிக்கு ஞானி என்று பெருமிதம் கொள்கிறார் உபன்யாசம் தொடர்கிறது ஸ்ரீகிருஷ்ணன் சத்ராஜித்தின் வீரர்களோடு காட்டிற்குள் பிரணஜித்தை தேடி அலையவும் ஒரு இடத்தில் அவனது தலை மட்டும் கிடக்கிறது அருகிலேயே அவன் உடம்பை சுவைத்த சிங்கம் உமிழ்ந்த எச்சங்கள் ஆனால் மணிமாலை காணவில்லை உடன் வந்த வீரர்கள் அந்த தலையையும் உடம்பின் மிச்சத்தையும் மூட்டையை கட்டிக்கொண்டு அதை எடுத்தபடி ஒருவன் சத்ராஜித்தை சந்திக்க புறப்படுகிறான் மற்றவர்கள் ஸ்ரீகிருஷ்ணனோடு சமந்தகமணியை தேடி சென்றனர் அப்படி சென்ற வழியில் ஒரு இடத்தில் சிங்கம் இறந்து கிடந்தது அங்கிருந்து பெரிய அளவில் காலடி காலடி தடயங்கள் ஒரு இடம் நோக்கி சென்றன ஸ்ரீகிருஷ்ணரும் மற்றவர்களும் காலடி தடயத்தை தொடர்கின்றனர் அது ஜாம்பவான் என்னும் ராமாயண காலத்தில் இருந்து சிரஞ்சீவியாக வாழ்ந்து வரும் கரடி உருவத்திலான ஒரு ஞானியுடைய காலடி தடங்களாகும் அந்த தடங்கள் ஒரு குகைக்குள் சென்று முடிகின்றன ஸ்ரீகிருஷ்ணர் அந்த குகைக்குள் நுழையவும் உள்ளே ஒரு பெண் தொட்டிலில் குழந்தை ஒன்றை பாடி தூங்க செய்தபடி இருக்கிறாள் அந்த தொட்டிலில் சமந்தகமணி தொடங் தொங்கியபடி இருக்கிறது அதை அங்கே பார்க்கவும் எல்லோருக்கும் அப்பாடா என்று இருக்கிறது பாட்டு பாடியபடி இருந்த பெண் ஜாம்பவானின் மகள் ஜலம்பவதி அந்த குழந்தை அவள் உறவுக்கார குழந்தை இந்நிலையில் அவள் ஸ்ரீகிருஷ்ணரை கண்டதும் பிரமித்து போகிறாள் அவர் மணிமாலையை தேடி வந்திருப்பதை தெரிந்து கொண்டு மாலையை ஸ்ரீகிருஷ்ணனிடம் வேகமாக அதை எடுத்து கொண்டு சென்று விடும்படி கூறுகிறாள் ஸ்ரீகிருஷ்ணனோ இது எப்படி இங்கு வந்தது என்பது தெரியாமல் நான் செல்ல மாட்டேன் என்று கூறினான் அவளும் அதை தன் தந்தையான ஜாம்பவான் தான் ஒரு சிங்கத்தை கொன்று அதனிடம் இருந்து எடுத்து வந்தார் அவர் இப்போது வெளியே நீராட சென்றுள்ளார் அவர் திரும்பி வந்தால் இந்த மாலையை தராமல் உங்களோடு யுத்தம் புரிய தொடங்கி விடுவார் என்கிறாள் ஜாம்பவதி அவள் அப்படி சொல்ல சொல்லும்போதே ஜாம்பவானும் வர அவள் சொன்னது போலவே யுத்தமும் தொடங்குகிறது ஸ்ரீகிருஷ்ணனோ ஜாம்பவானிடம் பதிலுக்கு யுத்தம் புரியாமல் அவர் அடிப்பதை எல்லாம் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறார் இந்நிலையில் பிரினேஜித் ஆட்கள் சிலர் அங்கிருந்து புறப்பட்டு சத்ராஜித்தை சந்தித்து நடந்ததையெல்லாம் கூறுகின்றனர் சத்ராஜித்தும் அவசரப்பட்டு ஸ்ரீகிருஷ்ணன் மேல் பழி போட்டு பேசியதற்காக வருந்துகிறான் அப்படியே தன் பொறாமையும் அலட்சியமான போக்கும் தம்பி உயிரை வாங்கிவிட்டதை எண்ணி வருத்துபவன் வருந்துபவன் இனி சம் சமந்தகமணி மாலைக்கு தான் அருகதையற்றவன் என்றும் தெரிந்து கொள்கிறான் காட்டிலே குகிலோ யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருந்தது சாம்பவான் என்பது வெல்ல முடியாத ஒருஒர்க்கான பெயராகும் இங்கோ உண்மை சாம்பவானால் ஸ்ரீகிருஷ்ணனை எதுவும் செய்ய முடியவில்லை ஒரு கட்டத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் தன் முந்தைய அவதாரமான ஸ்ரீராமனாகவும் தோன்றி ஜாம்பவானிடம் அடி வாங்கிட சாம்பவானுக்கு தூக்கி வாரி போடுகிறது பிறகு பிறகே ஸ்ரீகிருஷ்ணன் வடிவில் வந்திருப்பதும் ஸ்ரீராமனே என்பது புலனாகி யுத்தத்தை உடனே நிறுத்திவிட்டு அப்படியே ஸ்ரீகிருஷ்ணன் காலில் விழுந்து கதறத் தொடங்குகிறான் எம்பெருமானே எதற்காக இந்த சோதனை உன்னோடு நான் யுத்தம் புரிந்தேன் பெரும் பாவியாக என்னை ஆக்கிவிட்டாயே இது நியாயமா என் என்றும் கேட்கிறான் ஸ்ரீ ஜாம்பவான் வரையில் வரையில் ஸ்ரீராமனாக காட்சி தந்தபடியே அதற்கு பதில் தருகிறான் என் அருமை ஜாம்பவானே கடந்த என் அவதார காலத்தில் சீதாதேவியை மீட்பதற்காக நான் பாடுபட்ட போது சுக்கிர சேர்ந்து எனக்கு பல விதங்களிலும் உதவி செய்தவன் நீ என் அணுக்கத் தொண்டனை அனுமனுக்கே அவன் ஆற்றலை எடுத்து கூறி அவனை இலங்கைக்கு அனுப்பியதே நீதான் ஆனால் அதற்கு பிரதிபலனாக நான் உனக்கு எதையும் தரவில்லை அனுமனை நான் ஆறத் தழுவிய போது நீ உனக்குள்ளேயே நான் ஆறத் தழுவ வேண்டும் என்று விரும்பினாய் ஆனால் கரடியாக இருந்து கொண்டு கட்டி தழுவுவதை நீ விரும்பவில்லை எனவேதான் உன் ஆசையை அப்போது அடக்கி கொண்டாய் ஆனால் நான் உன்னை தழுவி உன்னை கௌரவப்படுத்தி நானும் அதை அப்போது செய்ய தவறிவிட்டேன் அதற்கு பரிகாரமாகவே இப்போது உன் கரங்கள் என் மேனி எங்கும் அடிக்கும் சாக்கில் படுவதற்கு சம்மதித்தே உன் அடிகளை நான் தாங்கி கொண்டேன் உண்மையில் நான் இப்போதுதான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று ஸ்ரீகிருஷ்ணன் அவதார நினைவுகளுடன் பேசினான் ஜாம்பவானின் விழிகளில் ஆனந்த கண்ணீர் பெரியவர் தன் உபன்யாசத்தில் இந்த கட்டத்தை நுட்பமாக விவரிக்க விவரித்த வேளையில் கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த அனைவர் விழிகளும் கூட ஆனந்த கண்ணீர்